வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுஜன பிரிவினரில் இருந்து விலகி ஐக்கிய கட்சியில் இணையும் முக்கியஸ்தர். இலங்கையில் இதற்கு பாரிய தட்டுப்பாடு, வெளியான பகிர் தகவல். இலங்கையின் முப்படை வீரர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக உலங்கு வானூர்தியில் அழைத்து வரப்பட்ட பிரமுகர் பொலுசார் குவிப்பு. அறிகுறி தென்பட்டால் வைத்தியசாலையை நாடுங்கள். சிறுவர்கள் தொடர்பாக பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. பெற்றோருக்கு இடையிலான சண்டையில் 10 வயது மகன் உயிரிழப்பு. உலக கிண்ண போட்டிக்காக ஆஸ்திரேலியா சென்ற இலங்கை வீரருக்கு சத்திர சிகிச்சை. ஆசன எண்ணிக்கைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் சட்டத்தை நீக்க நடவடிக்கை. 22 ஆதரவு அளித்தது ஏன்? இனி தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஐக்கிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தாலும் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரை நான் ஆதரிக்கின்றேன். அதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரில் இருந்து நான் விலகிவிட்டேன் என்று தவறாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. யானையின் முதுகில் ஏறும் எண்ணம் எனக்கு இல்லை. மொட்டுவில் இருந்தே எனது அரசியல் பயணம் தொடரும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அத்தியாவசிய பட்டியலுள்ள 383 வகையான மருந்துகளில் சுமார் 160 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து பொருள் விநியோக பிரிவின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் டிஆர்கே ஹேரத் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு தட்டுப்பாடு நிலவுகின்ற மருந்து வகைகளில் இருதய நோய்களுக்கான மருந்து வகைகளும் அடங்குவதாகவும் அவர் கூறுகின்றார். இருதய நோயை எதிர்கொள்வோர் நாக்கில் கீழ் வைக்கும் மருந்து வகையொன்று உள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்கு பின்னர் ஒரு தொகை மருந்தையினும் கொண்டு வர வேண்டும். மேலும் சில இருதய நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளும் உள்ளன. இந்த மருந்து வகைகளுக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்பட அபாயம் காணப்படுகிறது. மற்றும் ஒரு ஊசி ஒன்று உள்ளது. இந்த 3 வகையான மருந்துகளுக்கு எமக்கு அவசரமாக தேவைப்படுகின்றன என சுகாதார அமைச்சர் மருந்து பொருள் விநியோக பிரிவின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் டிஆர்கே ஹேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சட்ட ரீதியில் விலகாமல் படையிலிருந்து சென்ற 3 வீரர்கள் சட்ட ரீதியில் சேவையிலிருந்து விலகிக் கொள்வதற்கான பொது மன்னிப்பு காலத்தை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய 15/11/2022 தேதி முதல் 31/12/2022 தேதி வரையான காலத்தையே பொது மன்னிப்பு காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 25/10/2022 அன்று அல்லது அதற்கு முன்னர் சேவையிலிருந்து சட்ட ரீதியில் விலகாமல் படையிலிருந்து சென்ற 3 வீரர்கள் சேவையிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகிக் கொள்ள முடியும் என்றும், மேலும் ஏதேனும் செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பவர்கள் மாத்திரம் அதை வெளியேறுவதற்கு முன்னர் செலுத்த வேண்டும் எனவும் மேற்கோள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக பலத்த பாதுகாப்புடன் பிரமுகர் ஒருவர் உலங்கு வார்நூதியில் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விசேட பாதுகாப்பு குறித்த பிரமுகர் உலங்கு வார்நூதியில் அழைத்துச் செல்லப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று காலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் வேறு வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களின் உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசேட பிரமுகர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது பின்பற்றப்படும் நடைமுறைகளுக்கு அப்பால் எவ்வித பதிவுகளும் இன்றி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா நோய் அதிகளவு பரவும் போக்கு காணப்படுவதாக கொழும்பு லேடி லிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல நிபுணர் வைத்திய தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார். மழைக்கால நிலை மற்றும் குளிர் ஆகியவை இந்நோய் பரவுவதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறியுள்ளார். காய்ச்சல், இருமல், வாந்தி, சளி ஆகியவை இன்ஃப்ளூயன்சாவின் முக்கிய அறிகுறிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார்.
இந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளை பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதை பெற்றோர் தவிர்க்குமாறு வைத்திய தீபா பெரேரா பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக இந்த அறிகுறிகள் குடும்பத்தில் பரவக்கூடும் என்றும் இது தொடர்பில் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குழந்தைகளிடையே கோவிட் நோய் பரவல் குறைவான மட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கணவன் மனைவி தகராறு ஒன்றில் 10 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ள சம்பவம் தென்னிலங்கையில் மாத்தறை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. மாத்தறை வெளிமாகருக பிரதேசத்தில் நேற்று இரவு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு ஒரு சிறுவரின் மரணத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த தகராறில் மனைவியை கணவன் கொலை செய்ய முற்பட்ட போது சிறுவன் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது கணவன் தொடர்பில் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு வழங்குவதற்காக மனைவி தனது 12 மற்றும் 10 வயது பிள்ளைகளுடன் உந்துருளியில் சென்றபோது எழுக்கட்டிய பாலத்திற்கு அருகில் மறைந்திருந்த கணவன் மனைவியை கத்தியால் வெட்ட முற்பட்டுள்ளார். எனினும் உந்துருளியின் முன்பக்கமாக இருந்த 10 வயது சிறுவனின் தலையில் கத்தி பாய்ந்த நிலையில் சிறுவன் முறவகாக கொஸ்னிகொட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து காராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் காலை 6 மணியளவில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்திற்கு காரணமான கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் 3 தடவைகள் திருமணமாகியுள்ளதுடன் குறித்த பெண்ணின் 2வது கணவனின் பிள்ளைகளையே இவ்வாறு 3வது கணவனால் கொலை செய்யப்பட்டுள்ளார். T20 உலகக்கிண்ண போட்டிகளுக்காக ஆஸ்திரேலியா சென்ற வீரர் ஒருவருக்கு இன்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போட்டியின் போது உபாதைக்கு உள்ளான இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்த சமிரவே இவ்வாறு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் இந்த போட்டியிலிருந்து விலகினார். அதன்படி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இன்று காலை அவருக்கு சத்திர சிகிச்சை நடைபெற உள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாக பேருந்துகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைய மாத்திரம் பயணிகளை ஏற்றிச் செல்லும் சட்டத்தை நீக்குவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தி சேவை வினவிய போது பதிலளித்த விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல போக்குவரத்து அமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய இந்த சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பேருந்து கட்டணங்கள் 10 வீதத்தால் குறைக்கப்பட்டன. இதனை அடுத்து டீசல் லீட்டரின் விலை 15 ரூபாயினால் குறைக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்டிருந்த போக்குவரத்து அமைச்சர் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைய பயணிகளை ஏற்றிச் செல்லும் சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் கட்டணத்தை குறைப்பதாக தெரிவித்திருந்தார். இதற்கமைய குறித்த சட்டத்தை நீக்குமாறு 4 சந்தர்ப்பங்களில் போக்குவரத்து அமைச்சு சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் அறியப்படுத்தியிருந்தது. இதற்கமைய நடவடிக்கை எடுத்தால் 12 வீதத்தால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் நல்லாட்சி ஏற்படும் எனும் கருதுகோள் சர்வதேசத்துக்கு உள்ளதாகவும் இதனால் குறுகிய அரசியல் வேறுபாடுகளை மறந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதாகவும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு கட்சி வாக்களித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் நிதியமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி ஆகியோர் பதவி விலகிய போதிலும் மொட்டுவின் கட்டளையில் கூடிய அரசாங்கமே தற்போது இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் உரத்தையும் மீனவர்களின் எரிபொருளையும் தடுத்து நிறுத்திய அது எதேச்சதிகார அரசாங்கம்தான் மறைமுகமாக நாட்டை ஆள்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் கற்பிணி தாய்வான் சிறு குழந்தைகளுக்கு திருபோஷா இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்கட்சியாக அமைச்சு பதவியை ஏற்க மாட்டோம் எனவும் எதிர்க்கட்சியில் இருந்த வண்ணம் நாட்டை கட்டியெழுப்ப தேவையான உதவி ஒத்தாசைகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்பாத்தோட்டை நெலிகம்பில ரஜமகா விகாரையில் தலைமை தேரரும் அமரபுர சத்தமயுக்திய நிகாவின் மாத்திரை பிரிவின் பதில் மகாநாயக்க தேரர் சங்கைக்குரிய உயன்வத சந்திராம தேரரை பார்வையிடும் நிமித்தம் அண்மையில் சென்றிருந்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.